YouTube viewers, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கழிச்சு வெளில போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம கேமராமேன் இவனும் வந்து கிளம்புறோம். ரொம்ப தூரம் இல்லை, எங்கள் பக்கத்தில் தான். பட் ரொம்ப நாள் ஆகுது வெளிலேருந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டு. இன்றைக்கி நான் வந்து சரி பிரியாணி ஏதாவது வாங்கி வெளிலேருந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது நம்ம யுவன் நான் சொன்னால் நம்ம ஏன் பீஃப் பிரியாணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டான். எனக்கும் அது நல்லதாக தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது பீஃப் பிரியாணி சாப்பிட்டு. ஸோ இங்கே பக்கத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சின்ன கடை ஒரு கடை இருக்குது. அந்த கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே வந்து எப்போவுமே டைனிங் வந்து சும்மா ரெண்டு மூணு பேர் உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சின்ன ஒரு கூரைக்கடை. பட் பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். அங்கே வந்து ஸ்பெஷல்னால் வெறும் பீஃப் பிரியாணி மட்டும்தான். அப்புறம் வந்து சூப் ஒன்று இருக்கும். எலும்புலாம் போட்டு ஒரு சூப் ஒன்று வச்சுருப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும். ஸோ அது பிரியாணி வாங்கிட்டு நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இங்கே எங்கன்னா பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தூரத்தில் எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் எங்கே இது மாதிரி சின்ன கடை இருக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவ் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் மாஸ்க் உங்ககிட்ட இருக்கணும். அப்புறம் வந்து சானிடைசர், இது ரெண்டுமே ரொம்ப மஸ்ட்டு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இல்லை, இதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் இது ரெண்டும் யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள். ஸோ நான் மாஸ்க் போட்டுக்கிறேன். காரில் தேவையில்லை, நானும் சீமம் மட்டும்தான் இருக்கும். பட் இருந்தாலும் மாஸ்க் போட்டுக்கிறேன். ஓகே, பண்ணலாமா? ரெடி ரெடியாப்பா? கேமராமேன் ரெடி ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் சொன்ன அந்த பீஃப் பிரியாணி சாப்பிட்டுதான் ரொம்ப சின்ன கடை பாருங்க. இவ்வளோதான் கவர்லாம் கிடையாது, நல்ல விஷயம். பார்சல் வந்து வாங்கியாச்சு. நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? கேக்குமா? ஓகே, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம். ஓகே ஓகே. ஸோ பிரியாணி வாங்கியாச்சு. அங்கே நின்று நிறைய ஷாட்ஸ் எடுக்க முடியல, ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க பிரியாணி. ஸோ அங்கே நிற்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு குயிக்காக வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நல்லா கை கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டிஷர்ட்டை மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரியாணி அந்த இது ஓப்பன் பண்ணும்போது சரியான வாசனை. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்டு, அதுவும் இந்த கடையில். இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. இப்படி திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, சரி ஓகே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போது ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும். ஓகே நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வரத்துல ஐயோ பயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லது தான், நல்லா கையெலாம் வாஷ் பண்ணிவிட்டு
என்ன பண்ணிட்டோம்னா எங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாது, திட்டுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் மாடியில் வந்து செல்லிட்டு சாப்பிட்றோம். வீடியோ பார்த்துட்டு திட்டும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யுவன் சொன்னான்னு சொல்லிடுவேன். கேமராமேன் தான் சொன்னார் பீஃப் பிரியாணி சாப்பிட்லான்னு. என்னடா சொல்லிட்டா? சொல்லாதீங்க சொல்லாதீங்க, திட்டுவாங்க. ஓகே, எந்த லொக்கேஷனில் நீங்கள் சாப்பிட்லாம் அது மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே, தண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. ஜஸ்ட் லைட்டாக தண்ணியில் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு இடம் இல்லையாமா, அப்படியே கீழே வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கவர் ஓப்பன் பண்ணிடலாம், ஏன்னா இன்னொரு வாட்டி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். இது வந்து அந்த ரொம்ப கடுப்பான விஷயமே இந்த ரப்பர் பேண்ட் போடுறது வந்து பாருங்க. நல்ல தண்ணியா ஒரு சால்னா குழம்பு மாதிரி. இந்த பார்சல் ஓபன் பண்ணதுல பார்த்தா செம்மையா வெயில் அடிக்குது, அதனால இங்க நின்று சாப்பிட்டோம்னா செம்ம டயர்ட் ஆயிடும். அங்க ஒன்னு லைட்டா நிழல் இருக்கு, அங்க நின்று சாப்பிடலாம். ஸோ நான் வந்து அங்க வெறும் பீஃப் பிரியாணி மட்டும்தான் இருக்கு, ஒரு குவார்டர் பிரியாணி ஒரு ஹாஃப் பிரியாணி வாங்குவேன். எதுக்குன்னா குவான்டிட்டி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். ஸோ இது என்ன பிரியாணி அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ குவார்டர் பிரியாணிக்கும் ஆஃப் பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், ரைஸ் குவான்டிட்டி வந்து அதே தான் இருக்கும். ஸோ பீஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பிரியாணி. பீஸ் வந்து 1, 2, 3, 4, 5 ஏழு பீஸ் வந்து பீஃப் பீஸ். ஓகேவா, இது வந்து பீஃப் பிரியாணி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 பீஸ் இருக்குது. ரைத்தா வந்து வெறும் ஆனியன்ஸ் தான், இதில் வந்து தயிர்லாம் இருக்காது. நீங்கள் எங்கே பீஃப் பிரியாணி சாப்பிட்டாலும் ரைத்தா வந்து தயிர் போட்டு நான் சாப்பிட்டதில்ல, வெறும் ஆனியன் போட்டு தான் தருவாங்க. வெயில் அடிக்குது. ஸோ இது வந்து ஆஃப் பிரியாணி. கொஞ்சம் ரைஸோட குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பீசஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு பைட் போயிடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணியோட டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ரைஸு. ஓகே, பிரியாணி எடுத்தோடனே நல்லா ஒரு படா பைட்டாக போயிடலாம். செம்ம பசி எனக்கு. சத்தியமாக சரியான பிரியாணி, ரொம்ப நாள் அதை நான் எங்ககிட்ட பிரியாணி சாப்பிட்டு உண்மையான சொல்கிறேன். நான் அவங்க பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு அவங்க ஒன்றும் கொடுக்க போகல, ஆனால் எக்ஸலண்ட் பிரியாணி. இன்னொரு போயிட்டு என்னால் நிறுத்திட்டு பேச முடியல. சூப்பர் பிரியாணி. ஜிஞ்சர் கார்லிக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜிஞ்சர் கார்லிக்கோட பேஸ் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க, ஏன்னா அப்போ தான் வந்து பீஃபோட அந்த கவுச்சு ஸ்மெல் வந்து அதிகமாக அடிக்காது. ஸோ அதனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ் நிறைய போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டொமேட்டோட ஃப்ளேவரும் லைட்டாக ஒரு டேங்கினஸ் இருக்குது பிரியாணியில், அது ஏன்னா டொமேட்டோவால். அப்புறம் வந்து பீஸு, குட்டி குட்டி பீஸ் தான், ஏன்னா பெரிய பெரிய பீஸாக போட முடியாது.
பீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. பீஸு பாருங்கள், நான் கிட்ட காட்டுறேன். பீஸ் போல சாப்பிட்றேன், சூப்பராக இருந்துருக்கு. அந்த ஜிஞ்சர் கார்லிக் தான் மேட்ரு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த பீஸில் நல்லா கோட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியாணி. ஆனியனோட ஒரு பைட், இன்னொரு முக்கியமான விஷயம் எண்ணெய், நிறைய எண்ணெய் இல்லை, நல்லா லிமிட்டாக தான் எண்ணெய் இருக்குது, பார்த்தாவே தெரியுது. அதனால தான் இவ்வளோ டேஸ்டியாக பிரியாணி, குவார்டர் பிரியாணி வந்து 70 ருபீஸ் இவங்களால் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க, எதுவுமே ஓவராக போட்டு பிரியாணியை மொக்க பண்ணாமல் மசாலா கூட இந்த பட்டை கிராம்பு இந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லிமிட்டடாக இருக்குது, அதனால் செம்ம டேஸ்டியாக இருக்குது. புதினா போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து கொரியண்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதோட ஃப்ளேவர்லாம் சாப்பிடும்போது அங்கங்கே அங்கங்கே அடையோடே மூத்தில் வந்து பஸ்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த குவார்டர் பிரியாணி வந்து 70 ருபீஸ், அப்புறம் ஆஃப் பிரியாணி வந்து 100 ருபீஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரைஸோட குவான்டிட்டி மோரலஸ் சேமாக தான் இருக்கும், பீஸ் தான் முக்கியம். இப்போ நான் சாப்பிட்றதுல ஒரு 6 பீஸ் இருந்துச்சு, இது வந்து குவார்டர் பிரியாணி. ஒரு 10, இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணல, அதில் வந்து ஒரு 10-11 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 10 பீஸ் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆஃப் பிரியாணி. கடை இந்த இவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல கடை இருக்குது. இங்கே எப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் மாதிரி ஒரு இடத்த வச்சுட்டு இங்கே சரௌண்டிங்கில் நிறைய இடத்துல வந்து இவங்க இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டு பிரியாணி தராங்க. ஸோ வெறும் ஆனியன் வச்சு பிரியாணி சாப்பிட்டோம், இப்போ வந்து அவங்க ஒரு சேர்வா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணுவோம். ரொம்ப திக்காலாம் இல்லை, ரொம்ப வாட்ரியாக ஒரு ஒரு சூப் மாதிரி இருக்குது. எலும்புலாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்ட வாங்க, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு. சூப்பு தான், எலும்போட வாசம், எலும்போட வாசம் வந்து நல்லா வருது. நிறைய மஞ்சள் போட்டிருக்காங்க, விச் இஸ் குட். அப்புறம் தனியாவோட ஸ்மெல் வருது. ஸோ பேசிக்கலி சூப் தான், வேறு எதுவும் இல்லை, பட் நல்லாயிருக்கு பிரியாணிக்கு, நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு தயிர் பிடிக்காதுல்ல, ஸோ வெறும் ஆனியன் பிரியாணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். நானே ரொம்ப நேரமாக சாப்பிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கேன். பிரியாணி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, கேமராமேனுக்கு வாய் ஊறுது, சிரிக்கிறான். என்னப்பா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா தான். ஸோ அவரும் சாப்பிட்ணும், ரொம்ப நாள் ஆச்சு வெளில போய் சாப்பிட்டு, வீட்லேயே நம்மளே குக் பண்ணி செஞ்சு சாப்பிட்ருவோம். சரி கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்தான், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ நாள் பயந்து வீட்டில் உட்காந்துருக்குது. ஸோ அதனால் வெளில போய்ட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்போ சப்போர்ட் பண்ணினாதான் நிறைய வீடியோஸ், நிறைய ஃபுட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ வில் சீ இன் அனதர் சூப்பர் வீடியோ. இதோட பெருசாக பிரம்மாண்டமாக ஏதாவது சாப்பிட்ற மாதிரி வீடியோ ட்ரை பண்ணால். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சாகர் பிஎன் த கேமரா யுவன் சங்கர். பாய் 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 பாய், சி யூ கைஸ்.